நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த எல்லா வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல தவறாம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம பைக்ல கிளட்ச பிடிக்காம கியரா மாத்தலாமா, அதை எப்படி கரெக்டா பண்றது, இதனால ஏதாவது கியர் பாக்ஸ்ல பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வி தவறாம வரும். இதுக்கு நாம பதில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பைக்ல எதுக்காக கிளட்ச பிடிச்சி கியரா மாத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலான பைக்குகள்ல பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம கியரை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த கியர் பாக்ஸுக்குள்ள கியர் ஷிஃப்ட் ஃபோர்க்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ நாம கியரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கியர் ஷிஃப்ட் ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கியரை இன்னொரு கியருக்கு நகர்த்தி ஒன்னோட ஒன்று இணைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கியர் ஷிஃப்ட் ஃபோர்க்கு ஒரு கியரை ஸ்லைடு பண்ணி இன்னொரு கியர் கூட மெஷ் பண்ணுறதால தான் இந்த கியர் பாக்ஸை ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ்னு டெக்னிக்கலாக சொல்கிறாங்க. ஸோ நாம யூஸ் பண்ணுற இந்த கியர் பாக்ஸில் அந்த கியர் ஷிஃப்ட் ஃபோர்க் அப்படின்றது மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், கியரை மாற்றும்பொழுது எதுக்காக நாம் கிளட்சை பிடிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக இன்ஜின்லேருந்து வர பவர் பாத்தீங்கன்னா கிளட்ச் பிளேட் வழியா தான் கியர் பாக்ஸுக்கு போகும். சோ அதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட்ல இருந்து வீலுக்கு போகும். சோ கியர் பாக்ஸுக்கும் இன்ஜினுக்கும் கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கிறது கிளட்ச் பிளேட் தான். நாம கிளட்ச புடிச்சோம் அப்படின்னா கிளட்ச் பிளேட்ஸ் பிரிஞ்சிரும், கிளட்ச ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கிளட்ச் பிளேட் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிரும். சோ இப்ப நாம கியரை மாத்தும் பொழுது என்ன பண்ணுவோம், கிளட்ச பிடிப்போம். கிளட்ச பிடிச்சா என்ன ஆகும், கிளட்ச் பிளேட்ஸ் பிரிஞ்சிரும். அதாவது இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பாத்தீங்கன்னா கட் ஆயிருச்சு. இப்ப அதனால என்ன ஆகும், வேகமா சுத்திக்கிட்டு இருந்த அந்த கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகம் குறைவா சுத்த ஆரம்பிக்கும். சோ இப்போ நாம கியரை ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆகும், அந்த கியர் ஷிஃப்ட் ஃபோர்க்கு ஒரு கியரை இன்னொரு கியர் கூட ஈஸியா வந்து இணைச்சு விட்டுரும். ஆனா இதுவே கிளட்ச் பிடிக்காம நாம கியரை மாத்தினா என்ன நடக்கும், இன்ஜின் வேகமா சுத்திக்கிட்டு இருக்கும், அதனால கிளட்ச் பிளேட் வழியா கியர் பாக்ஸும் பாத்தீங்கன்னா வேகமா சுத்திக்கிட்டு இருக்கும். சோ இப்போ நாம கியரை சேஞ்ச் பண்ணா என்ன நடக்கும், கியர் ஷிஃப்ட் ஃபோர்க்கு ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியருக்கு இணைக்கும், இதனால என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ கியர் ஃபோர்க்கு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகுறதுக்கோ அல்லது அது தேய்மானம் அடையிறதுக்கோ இல்ல அதோட கிளியரன்ஸ் ஆர் டாலரன்ஸ் வாய்ப்புகள்ிக்கும்ப்டி கியர் பாக்ஸ் உடைய வேகம் குறையும். சோ இப்போ ஈஸியா அந்த கியர் ஷிஃப்ட் 4 க்கு ஒரு கியரை தள்ளி இன்னொரு கியர் கூட ஈஸியா இணைச்சு விட்டுரும். சோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கிளட்ச் பிடிக்காம கியரை மாத்தணும் அப்படினா கியர் பாக்ஸ் உள்ள இருக்கிற அந்த கியர் ஷிஃப்ட் 4 க்கு டேமேஜ் ஆகும், அல்லது அதோட கிளியரன்ஸ் அல்லது டாலரன்ஸ் வந்து அதிகமாகும், இல்லனா அது வேகமா தேய்மானம் அடையும். சோ இதனால நீங்க கியரை சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா சரியா கியர் மாறாது, இல்லனா ஃபால்ஸ் நியூட்ரல் விழும், இல்லனா நியூட்ரலே விழாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதுலயே உங்களுக்கு இன்னொரு பதிலும் கிடைச்சிருக்கும், ஒருவேளை இப்போ உங்க பைக்ல கியர் சரியா விழ மாட்டீங்க, ஃபால்ஸ் நியூட்ரல் விழுது, இல்ல நியூட்ரலே விழ மாட்டேங்குது, இந்த மாதிரி கியர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படினா உங்க பைக்கோட கியர் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த கியர் ஷிஃப்ட் 4 க்கு டேமேஜ் ஆயிருக்கலாம். சோ அத மாத்துனீங்கனா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நன்றி.